வணக்கம் நண்பர்களே நமது ஆனந்தம் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைரவர் பற்றி தான் பார்க்க போகிறோம் பைரவரை வந்து நிறைய பேர்களால் அழைக்கிறாங்க பைரவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா சிவபெருமானோட ருத்ர ரூபந்தான் பைரவர் அப்படின்னு சொல்கிறாங்க சிவபெருமான்கிட்ட முதல்ல தோன்ற பைனவ பைரவர் வந்து சொர்ண பைரவர் தான் முதல்ல தோன்றுறாரு அவர்கிட்ட இருந்து எட்டு பைரவராக மாறிச்சு பின்னாடி எட்டு பைரவர் இப்படியே எட்டு எட்டாக மாறி அறுபத்தி நாலு பைரவர்களாக வந்து வெளிப்பட்டாங்க கங்கை கரையில் அறுபத்தி நாலு வடிவத்துலேயும் பைரவர்கள் வந்து இருக்கிறாங்க இந்த அறுபத்தி நாலு பைரவர்களும் அறக்கர்களை அழிக்கிறதுக்காக அறுபத்தி நாலு ரூபாய் எடுத்தாங்க அதனால தான் இவங்களுக்கு அறுபத்தி நான்கு அறுபத்தி நான்கு ரூபங்கள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதில் என்னென்ன பைரவர் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீலகண்ட பைரவர் விசாலாட்சி பைரவர் மார்த்தாண்ட பைரவர் கால பைரவர் பாதாள பைரவர் பரம பைரவர் பிரளய பைரவர் அந்தக பைரவர் இப்படின்னு சொல்லிட்டு அறுபத்தி நாலு வகையான பைரவர்கள் வந்து இருக்கிறாங்க இதில் வந்து ஒவ்வொரு பைரவர்களும் ஒவ்வொரு இதுக்கு சிறப்பு வாய்ந்தவங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பைரவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாதாள பைரவர் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம ஆனந்தம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் சிம்மெல்லாம் ஆன் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களை வந்து அடையும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போதான் நான் என்ன சொல்றேன் அப்படின்னு உங்களுக்கு தெளிவாக புரியும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பைரவர் எப்படி தோன்றுனாரு அப்படின்ற வரலாறு வந்து நம்ம ஆனந்தம் யூடியூப் சேனல்ல வீடியோவா இருக்கு வேணுன்றவங்க பார்த்துக்கோங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அதோட லிங்க் இருக்கு பைரவர் சிவபெருமானோட அறுபத்தி நான்கு திருமேனிகள்ல ஒருவர் தான் இவர் இவரை வந்து வைரவர் அப்படின்னு சொல்றாங்க பைரவருக்கு வாகனம் என்ன அப்படின்னா நாய் தான் அவரோட வாகனமா குறிப்பிடப்படுது அறுபத்தி நாலு ரூபத்தில் வந்து பைரவர் வந்து தோன்றினாலும் எட்டு பைரவரோட வழிபாடு மட்டும்தான் நம்ம தமிழகத்தில் வந்து சிறப்பாக இருக்குது சொர்ணகர்ஷ பைரவர் யோக பைரவர் ஆதி பைரவர் கால பைரவர் உக்ர பைரவர் பாதாள பைரவர் இப்படின்னு சொல்லி கொஞ்சம் பைரவர்களோட வழிபாடு மட்டும்தான் நம்ம தமிழ்நாட்டில் இப்போ இருந்துகிட்ருக்கு பைரவர் அப்படின்றவர் வந்து ஒரு காவல் தெய்வம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு காவல் காக்கிறதுல ஒரு சிறந்தவர் தான் இந்த பைரவர் இப்போ நம்ம பாதாள பைரவர் குறித்து தான் பார்க்க போறோம் பாதாள பைரவர் அப்படின்னு ஏன் பேர் வந்துச்சு அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம் திருமால் வந்து மனித உருவில் ராமனை அவதரி ராமனாக அவதரித்தார் அப்படி ராமனாக அவதரித்து அவர் வந்து ராவணனை கொன்றார் ராவணன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பெரிய சிவபக்தர் இப்படி வந்து சிவபக்தனான ராவணனை ராமன் வந்து கொண்டுட்டா கொண்டுட்டாரு அப்படின்றதுனால அவருக்கு வந்து பிரம்மகத்தி தோஷம் வந்து ஏற்படுது இப்படி ராமர் வந்து தனக்கு ஏற்பட்ட பிரம்மகதி தோசை நீங்கிறதுக்காக ராமேஸ்வர கடலோரத்தில் வந்து லிங்கம் அமைச்சு வழிபட்டார் அப்படி உருவான இந்த ராமேஸ்வர கோயில் இப்போ இருக்க ராமேஸ்வரம் கோயில் வந்து ராமர் வந்து உருவாக்குனார் ராமரால் வந்து ராமரோட பிரம்மகதி தோசத்தை வந்து தீக்கிறதுக்காக தீர்த்திக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட கோயில் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அந்த லிங்கம் அமைச்சு வழிபட்டார் லிங்க அந்த இடத்துல வந்து சிவபெருமான் வந்து ராமனோட வழிபாட்டால் மகிழ்ந்து அவருக்கு வந்து பிரம்மகதி தோசத்தை வந்து நீக்கினாரு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கொலை பாவமான பிரம்மகத்தி தோசத்தை வந்து சிவபெருமான ரூபமான பைரவர் வந்து தன்னோட காலால மிதிச்சு வந்து பாதாளத்துக்கு அனுப்பியிருக்காரு அப்படி அவர் வந்து தன்னோட காலால மிதிச்சு அந்த ராமர் மேல இருந்த அந்த பிரம்மகத்தி தோசத்தை போக்குனதுனால பாதாளத்துக்கு தான் அவர் வந்து பாதாள பைரவர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டார் இப்படி தான் பைரவர் வந்து பாதாள பைரவர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டார் இந்த பாதாள பைரவர் கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் பிரசித்தி பெற்ற மீனாட்சி அம்மன் கோயிலில் இந்த பாதாள பைரவருக்கு கோவில் இருக்குது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடக்கு கோபுரமும் மேற்கு கோபுரமும் சந்திக்கிற இடத்துல தான் இந்த பாதாள பைரவருக்கு கோவில் இருக்குது இந்த கோயில் எந்த நேரத்தில் மட்டும் திறந்துருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினமும் ராகு காலத்தில் மட்டும்தான் இந்த கோவில் வந்து திறக்கப்படுது மற்ற என் எந்த நேரத்துலையுமே இந்த கோவில் வந்து திறக்கப்படுறதே இல்லை மற்ற எல்லா நேரத்துலையுமே இந்த சந்நிதி வந்து மூடிதான் இருக்கும் ராகு காலத்துல மட்டும்தான் இந்த சந்நிதி பைரவரோட சந்நிதி வந்து திறக்கப்படும் அதோட பைரவத அவதரிச்ச அந்த தேய்பிரை அஷ்டமி நாள்லயும் இந்த கோவில் வந்து திறந்திருக்கு அந்த நேரத்திலையுமே ராகு காலத்துல மட்டும்தான் இந்த கோவில் திறக்கப்படுது மற்ற எந்த நேரத்திலையும் இந்த கோவில் வந்து திறக்கப்படுறதே கிடையாது சந்நிதி வந்து ராகு காலத்துல மட்டுமே திறக்கப்பட்டிருக்கும் நம்மளோட வேண்டுதல் எவ்வளோ உண்மையா இருக்குதோ உத்தமனாக இருந்து நம்ம வழிபட்டோம் அப்படின்னா நம்மளோட வேண்டுதல் உண்மையா இருந்துச்சுன்னா இந்த பாதாள பைரவர் நம்ம என்ன வேண்டுதல் கேட்குறோமோ அதை கண்டிப்பாக நிறைவேற்றுவார் அப்படின்னு சொல்லப்படுது மதுரை மக்கள்லாம் இந்த பைரவர் வந்து பாதாள குபேர பைரவர் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க இந்த கோவிலே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து தொன்மையான கோயில் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் அப்படிப்பட்ட இடத்துல இருக்க இந்த பாதாள பைரவரை வணங்கும் போது நமக்கு மீனாட்சியோட அருளும் சேர்ந்து கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுது முன்னாடிலாம் வந்து கோயில் மீனாட்சி அம்மன் கோயில வந்து நட சாத்தி அந்த சாவியை வந்து இந்த பாதாள பைரவர்கிட்ட வந்து வச்சு எடுத்துட்டு போறத பழக்கமாக வச்சிருந்தாங்க இப்போ அது பின்பற்ற படல. இந்த ஆலயத்தில் பைரவர் வந்து தலை விரி கோலமாக சிற்ப வடிவத்தில் காட்சியளிக்கிறார் இவர் வந்து பாதாள குபேர பைரவர் அப்படின்னு சொல்கிறதுனால இவரை வணங்கணும் அப்படின்னா நமக்கு செல்வ செழிப்புக்கு எந்த குறையும் இருக்காது அப்படின்னும் நமக்கு இருக்கிற கடன் வந்து குறைஞ்சிக்கிட்டே வந்துடும் சொல்லப்படுது ராகு காலத்தில் மட்டும்தான் இந்த பூஜை நடைபெறுது ராகு காலத்தில் மட்டும்தான் சந்நிதி திறக்கப்படுது பில்லி சூனியம் மரண பயம் மணபயம் இதெல்லாம் வந்து நிவர்த்தி பண்றதுல இந்த பாதாள பைரவர் ரொம்ப முக்கியமான தெய்வமா கருதப்படுறாரு அவ்வளவு சிறப்பு வாய்ந்த பைரவரை வணங்கி நாமும் நலம் பெறுவோம் நன்றி வணக்கம்